ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி February 15 பாக்கியலட்சுமி சீரியல் நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமிர்தாவும் பாப்பாவும் மாடியிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி போய் சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறமா அவங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்தப்போ என்னென்ன நடந்துச்சுங்கிற கதையெல்லாம் அமிர்தா கூட பேசிகிட்டு இருக்காங்க. காலையில் என்ன ஆகுதுன்னா, பாக்கியா கிட்டே எழில் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ செல்வி வந்து, என்ன அமிர்தா மேலேயே இருக்காங்க, எத்தனை நாள் இப்படியே இருக்க முடியும், வீட்டில் கீழே வர வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி போய் கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே இங்கே பாட்டி வந்து பாக்கியா கிட்டே, நீ என்ன முடிவு எடுத்திருக்க, என்ன பண்ண போகிற, இவன் கூட உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க. திட்டிட்டு நேராக கோபி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே ராதிகா ஷாக் ஆகி நிற்கிறாங்க, இவங்களும் இங்கே இருந்துருவாங்களோ அப்படின்னு. அவள் பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கே தங்கலாம் வரல, உங்ககிட்ட வீட்டு விஷயமா பேச வந்தேன்னொடனே ராதிகாவுக்கு அப்போ தான் உயிரே வருது. அப்புறமா பாட்டி வந்து, நீ கொஞ்சம் பொறுத்து போ, அந்த வீடை எனக்காண்டினாச்சும் விட்டுக்கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கோபி என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் எவ்வளோ பண்ணியிருக்கா, நீங்கள் என்ன எல்லோரும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தாத்தா சொத்தெல்லாம் வர எழுதி தரேன்னு சொல்கிறாரு. அப்போ கோபி, நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே என்னாகுதுன்னா, கோபி வந்து இப்போ இங்கே வீட்டுக்கு வர்றாரு. அப்போ பாக்கியாவே எழிலையும் கூப்பிட்டு, உங்களுக்கு தந்த டைம் இன்னையோடய முடியுது, என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, அப்போ பாக்கியா கேட்குறாங்க, என்ன வீடு காலி பண்ணணும் அவ்வளோதானே. இப்போ பாட்டி திட்டுறாங்க, நீயே அவனை திருப்பி திருப்பி பேசி கோவப்படுத்தாத, நாங்கள் காலையில் போய் அவன்கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கோம், வீட்டை கேட்காத அப்படின்னு, நீயே பேசி பேசி அவனை கோபப்படுத்திடுவா போல அப்படின்னோடனே, இப்போ பாக்கியாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, எல்லாரும் பாக்கியாவே திட்டுறாங்களேன்னு அமைதியாகவே நிற்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.